இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன நாங்கள் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என்னை கேட்டாங்க, நீங்கள் கமல் சார் வச்சு வச்சு பண்ண மாட்டேங்கிறீங்க, மற்ற படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு அப்படி கேட்பாங்க. நான் இப்போ சொல்லுவேன், கமல் சார் வச்சு போனால் அது வித்தியாசமாக இருந்தால் பண்ணலாம், இல்லை நான் சும்மா வேஸ்ட்டு, கமர்ஷியல் படங்கள் பண்ணுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்திலாம் எனக்கு குணான்னு ஒரு படத்தை இயக்க வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிது. நான் சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தான் சொன்னேன், ஏன்னா அதுக்கு ஒரிஜினல் டைரக்டர் வந்து ஒருத்தர் வேறு ஒருத்தர் போட்டிருந்தாங்க. பட் அவர் வந்து வேறு ஏதோ அவரோட வேலை பலிவின் காரணமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் அந்த படத்திலேருந்து விலகிட்டார். ஸோ அப்போ திடீர்னு கமல் கூப்பிட்டியே, நீ இந்த படத்தை நீயே பண்ணிடு, நீ டைரக்ட் பண்ணினார். அந்த படத்தை வந்து சாப் ஜான் ஒருத்தரோட கதை வசனம் வந்தது. மலையாளத்தில் வந்து சாப் ஜான் ஒரு ரைட்டர் இருக்கார், அவரோட கதை வசனத்தில் வந்த படம். நான் கதையெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த குணாவை வந்து டெய்லி உட்காந்து நான், கமல் சார், வசனம் பாலகுமார் இருந்தார், சாப்ஜான், இவங்க நாலு பேர் உட்காந்து ஒவ்வொரு சீனையும் டீட்டெயிலாக பேசி 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 ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணோம். அதுக்கான ஏக வசனங்களை பாலகுமார் எழுதினார். அந்த படம் வந்து நிஜமாகவே என்னோடய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் அது. குணா படம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படம். ஏன்னா ஏதோ கமலை வச்சு எத்தனையோ எல்லோரும் நிறைய நிறைய படங்கள் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு தவிக்க முடியாத ஒரு படமாக குணா அமைஞ்சது. அதோட கதையமைப்பு தான் அதுக்கு காரணம், அதோடய லொக்கேஷன்ஸ் எல்லாமே. அது கிட்டத்தட்ட 2 மாதத்தில் அந்த படம் 60 டேஸில் அந்த படத்தை ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ரொம்ப எல்லாமே அது அது அதில் வந்து குணா கேவுனே இப்போ வந்து கொடைக்கானல் வந்து ஒரு கேவில் போய் ஷூட் பண்ணோம். அந்த அந்த கேவுக்கு குணா கேவுனே பேர் வைக்கிற அளவுக்கு அது பாப்புலராகி போச்சு. அதில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எங்களுக்கு ரொம்ப ஒத்துழை வச்சாங்க. எஸ்பி பாலசுமி ஆகட்டும், வரலட்சுமி ஆகட்டும், ரேக்கம் ஆகட்டும், காக்கா ராதாகிருஷ்ணன் சார் திருப்பி நான் அதில் கொண்டாந்தேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் காக்கா ராதாகிருஷ்ணன் சார் அதில் ஒரு கேரக்டர் போட்டு கொண்டாந்தான், டாக்டர் நடிச்சிருப்பார். எல்லாருமே வந்து அந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன் ஹார்ட் ஒர்க்னால் அந்த மலையில் அந்த குகையில் போய் ஏறி இறங்குறது ரொம்ப பெரியமாக ஒரு விஷயம், உயிருக்கு ஆபத்தான விஷயம் கூட. அதுக்கெல்லாம் ரொம்ப ரெடி பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தோம். அதில் அந்த படத்தில் வந்து அதேமாதிரி கேமராமேன் வேணுவை பற்றி சொல்லணும். வேணுன்னு சொல்லி பேர், அவர் பேர், அவர் வந்து ஃப்ரம் கேரளா. அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நேஷனல் அவார்டு வின்னர். ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு பண்ணார். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார், எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் ரொம்ப குயிக்காக வர முடிச்சு கொடுத்தாரு. தான் சொன்னார், அந்த ஒரு ஃபுல் பிக்சரும் 60 நாளில் நான் முடித்தேன், அவ்வளோ குயிக்காக முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நபர் அந்த படத்தை சொல்ல வேண்டியது இளையராஜா சார். அவரோட மியூசிக் எங்கேயோ அந்த படத்தை கொண்டு போயிச்சு. அந்த சாங்ஸ் இன்னும் கண்மணி அன்போடு அந்த சாங்கும் சரி, ரொம்ப அற்புதமாக, அதே உன்னை நீ அறிவாய் என்ற சாங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக போட்டு கொடுத்தாரு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அது ரீரிகார்டிங்கன்னா அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா. நடிப்புன்னு கூப்பிட்றது வந்து ஆக்சுவலாக நான் டயர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நடிகன் ஆகிட்டேன். என்னை முதல் முதல் நடிகன் ஆக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா என் நண்பர் சிவச்சந்திரன் தான். எண்ணீர் கண்ணம்மான்னு ஒரு படம் அவர் பண்ணார், எண்ணீர் கண்ணம்மான்னு ஒரு படம் பண்ணார். பிரபு, லக்ஷ்மி, ராதாலாம் ஆக்ட் பண்ணாங்க. அதில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு மலையாளி கேரக்டர் மாதிரி ஒன்று வரும், லக்ஷ்மிக்கு பிரதர் மாதிரியும் ஒரு பாடி கார்டு மாதிரியும் ஒரு கேரக்டரு. அது நீ தான் பண்ணணும் சொல்லி என்ன நான் சொன்னேன், எனக்கு நடிக்க வராது பார்ப்பேன். ஏன்னா நான் டயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நடிக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை, இல்லை நீ தான் பண்ணி ஆகணும்னாரு. ஸோ அந்த படத்தில் தான் நான் நடிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு. நான் அதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் சீதட்டு இருக்கும்போது சின்ன சின்ன வேஷங்கள்லாம் அப்பப்போ இந்த ஆஃபீஸில் இருக்கிற ஆள், ஏதாவது போஸ்ட்மேன் அந்த மாதிரி ஏதாவது வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் நான். பட் ஃபுல் டைம் நடித்தது வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து எண்ணீர் கண்ணம்மான் தான். பட் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் படங்கள் டயர் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு கங்கை அவனை ஒரு நாள் கூப்பிட்டார், அவரு படங்கள் டயர் பண்ணிகிட்டு இருந்தார். இல்லை ஒரு படத்தில் நீ தான் வில்லன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரி சரி பார்த்துக்கலாம்னா விட்டுட்டேன் நான், சும்மா தமாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்தார் ஒரு ரியலாகவே ஒரு தடவை திடீர்னு இங்கே வாங்க, நாங்கள் இந்த ஸ்டுடியோவில் இருக்க வாங்கினாரு. போனேன் இன்றைக்கி மதியானம் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி மதியானத்துலேருந்து அந்த படத்தில், அதுதான் கரகாட்டக்காரன்ற படம். அந்த படம் வந்து என்னை வந்து தமிழகத்தின் எல்லா மூலைகளுக்கும் கொண்டு போன ஒரே படம் கராட்டக்காரன் தான். இன்ன வரைக்கும் நான் வந்து அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆக போகுது. இன்ன வரைக்கும் நான் ரோட்டில் போனால் கேர்ள்ஸ் எல்லாம் லேடிஸ் எல்லாம் பார்த்து இதை ஒரு கரகாட்டக்காரன் போகிறோம் தான் சொல்கிறாங்க. கிராமத்துக்கெல்லாம் போனால் எல்லா லேடிஸும் அதான் கூப்பிட்றாங்க, அந்த கராட்டக்காரன் கையை கனகா கையை பிடிச்சி சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன், பட்டு இருந்தாலும் நான் இன்ன வரைக்கும் கரகாட்டக்காரன் தான். ஸோ அந்த மாதிரி
எல்லா நார்த் சவுத் சென்டர்னு சொல்கிற மாதிரி எல்லா இடங்கள்லையும் என்னை வந்து கொண்டு போய் சேர்த்தது வந்து கரகாட்டக்காரன் படம் தான். அதுக்கப்புறம் அப்படி சின்ன சின்ன நிறைய பேர் வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒவ்வொரு ரோலாக பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல் டைம் ஆட்டு இருக்கேன். குணாவுக்கு அப்புறம் நான் வேறு ஒரு நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன். குணா அப்புறம் சின்ன மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணேன், பிரபு சாரை வச்சு சூப்பர் ஹிட் ஆகிச்சு அந்த படம். ஒரு இட்ஸ் காமெடி பண்ணி அப்புறம் வந்து சத்யராஜ் வச்சு எங்கேருந்து வந்தான்னு படம் பண்ணேன். இப்படி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கமல் மறுபடியும் கூப்பிட்டாரு, ராஜ்கண்ணு சாருக்கு ஒரு படம் பண்ணணும், 16 வயதில் பண்ண ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு, அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணணும், அந்த படத்தை நீயே டைரக்ட் பண்ணி கொடுங்க. தெரிஞ்சு அதுக்கான கதைகள் ஏற்பாடு பண்ணும்போது ராக்கி ரங்கராஜன் கூதத்தில் இருக்கிறார், அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கதை இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். பட் அவரும் இது பண்ண முடியல. எல்லாம் 3 பேரும் உட்காந்து பேசி கடைசியில் கமல்ஹாசன் தான் ஒரு கதையோடு வந்தார். ஒரு வெளியூர் போயிட்டு போய் இந்த மாதிரி ஒரு நாட்டு கிடச்சிருக்கேன், அந்த நாட்டை வச்சு போகணும்னு சொல்லிட்டு, அதுதான் மகாநதி. அந்த படமும் என்னோடய வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு படம். ஏன்னா எனக்கு வந்து பெஸ்ட் ரீஜினல் பிக்சர் அவார்டு, பெஸ்ட் டேரக்டர் அவார்டு, நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்த படம் அது. அந்த படமும் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ். படம் ஆலயம் நடந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியல எனக்கு அவ்வளோ அதோட இம்பேக்ட். பட் படம் ரிலீஸ் ஆனவுடனே ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து அந்த படத்தை பார்த்ததுக்கு எல்லாருமே வந்து அவ்வளோ இதாக ஏற்ற பேர். ஏன்னா அந்த பாதிப்பு, அந்த படத்தோட பாதிப்பு எல்லாருக்குமே இருந்தது. எந்த வீட்டில் பெண்கள் இருந்தாங்களோ, எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்களோ, அந்த வீட்டில் எல்லாருமே பேரண்ட்ஸ்னால் வந்து அப்படியே பயங்கர இம்பேக்ட், பயந்துட்டாங்க அந்த படம் பார்த்து. உண்மையில் அதை சொன்ன நிறைய பேர் என்னை திட்டாங்க, என்னங்க சார் இப்படிலாம் படம் எடுக்கிறீங்கன்னு. பட் அதான் ரியாலிட்டி. இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள், எத்தனை பாலியல் வன்முறைகள் அது இது நடந்துட்டு பாருங்கள், எத்தனை பேர் கொஞ்சம் திட்டாங்க திட்டாங்கன்னா நியூஸ் படிக்கிறோம். அது படிக்கும்போது நமக்கு தெரியறதில்லை, ஆனால் இது விஷயம் நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பயந்தாங்க. அதே மாதிரி அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சொன்னோம், சிட் ஃபண்டை நம்பாதீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 3 மாதத்தில் எல்லா சிட் ஃபண்டும் மடமடமடன்னு சரிஞ்சுது. எல்லாம் நிறைய பேர் ஓடி போயிட்டான்னு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த சிட் ஃபண்டை பற்றியும் இப்போ சொன்ன படம், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மேன் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டதுனால அவனோட துன்பங்கள்லாம் என்னென்ன வந்துச்சு, கொஞ்சம் மிஸ்கால்குலேஷன் பண்ணதுனால அவனோட ப்ராப்ளம்ஸ் என்ன தான் அந்த படம். ரொம்ப அற்புதமான, எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தந்த ஒரு படம். வியட்நாம் காலனி, அது மகாநதிக்கு அப்புறம் பண்ண படம் அது, வியட்நாம் காலனின்னு பிரபு வச்சு பண்ணேன். ஏன்னா எனக்கு காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். எல்லா படங்களும் பண்ணணும் ஆசை, ஆனால் காமெடி வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது அதில். ஏற்கனவே பிரபு வச்சு சின்னம் அப்படின்னு ஒரு பெரிய மிகப்பெரிய காமெடி படம் ஒன்று பண்ணி அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. ஸோ இப்போ அடுத்து வியட்நாம் காலனி ஒரு படம் பிரபு வச்சு பண்ணேன். இயக்குனர் சிவியார் தான் அதுக்கு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு படம் பண்ணணுன்னு வைக்கும்போது என்னை கேட்டார், நீ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுன்னு. அப்படி பண்ண படம் தான் வியட்நாம் காலனி. அது கூட ஒரு மலையாள ரீமேக் தான். அதில் மோகன்லால் பண்ணியிருப்பார், மோகன்லாலும் இன்னசென்ட்டும் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பிரபுவும் கவுண்டும் பண்ணி காமெடியில் பிச்சு ஒதறியிருப்பாங்க. வியட்நாம் காலனி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அடி பின்னியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நல்லாவும் போச்சு அந்த படம், ரொம்ப நல்லாவும் போச்சு. இதில் இன்னொன்று நான் ஒன்று சொல்லி ஆகணும். இந்த நேரத்தில் என்னோடய ப்ரொடியூசரில் வந்து சிவிஆர் ஒருத்தர் ஆச்சா, எனக்கு வந்த ப்ரொடியூசரில் இன்னொருத்தர் வந்து கமல்ஹாசன் ஆச்சா, இன்னொருத்தர் வந்து யார் தெரியுங்களா, பாரதி ராஜா சார். இயக்குனர் பாரதி ராஜா சாருக்கு ஒரு படம் இயக்கணும், அதுதான் மெல்ல பேசுங்கள். அதில் வந்து நாங்கள் பானுப்பிரியாவை அறிமுகப்படுத்தணும். அதில் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூழ்நிலை, படம் சுமாராக தான் போச்சு. படம் நல்ல சப்ஜெக்ட் அந்த படம், அந்த நேரத்தில் சரியாக போகல. பட் எங்களுக்கு நல்ல பேர் தந்த படம் அதுவும். உங்கள் கையில் வந்து ஃபுல் படத்தோட ஸ்கிரிப்டும் ரெடியாக இருக்கணும், வசனத்தோடு ரெடியாக இருந்ததுன்னா பக்காவாக பிளான் பண்ணி பிரமாமாக முடிச்சுருக்கலாம். இப்போ நல்ல சேலஞ்ச் பண்ண முடியும். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கொடுத்து ஒரு இதோட ரெடியாக பண்ணி ஆர்டிஸ்டோட ரெடியாக இருந்ததுன்னா வித்தின் 60 டேஸ் ஐ ஃபினிஷ் அ பிக்சர், 40 டேஸ் ஐ ஃபினிஷ் அ பிக்சர். இப்போ கடமையை எனக்கு பண்ணால் 30 டேஸ் தான், 1 மந்த்து தான், 35 டேஸ் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் சத்யராஜ் வந்து அவ்வளோதான் டேட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் ஏதோ ஃபாரின் போனால் அதுக்குள்ளே முடிச்சுருங்கனால அது அப்படி முடித்த போல தான் கடமை என்னை கட்டுப்பாடலாம். சினிமாவில் அதுதான் ஒரு இந்தியான ஒரு விஷயம், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமாக தான்.
நான் படங்கள் பண்ணாமல் இல்லை, படங்கள் பண்ண நான் ரெடி, ப்ரொடியூசர்ஸ் வரல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சினிமாவே இப்போ ட்ரெண்டெல்லாம் சேஞ்ச் ஆகி போச்சு, அதனால் அப்படி இப்படி போயிட்டுருக்கு. பட் இப்பயும் நான் வந்து இந்த இயக்குவதற்கு ரெடியாக இருக்கிறேன். யாராவது நல்ல ஒரு ப்ரொடியூசர் அமைச்சா நான் கண்டிப்பாக இயக்குவேன். பட் இப்போ எப்படி நான் இயக்குவேன், மறுபடியும் இயக்குவேன். மைக்கேல் மாறின காமராஜன் வச்சுக்கலாம். மைக்கேல் மாறின காமராஜன் ஒரு நல்ல கேரக்டர், கமல்ஹாசன் ஸ்ரீனிவாசன் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு அது மைக்கேல்னு ஒரு கமலோட ஃபாதர் ஆக்ட் பண்ணேன். அந்த படமும் எனக்கு நல்ல பேர் வரிக்குச்சு. அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன படங்கள் நிறைய பண்ணேன். டயட் பண்ணிக்கிட்டு சைடில் தான் பண்ணிட்டுருந்தேன். ஃபுல் டைம்னு பார்த்தீங்கன்னா எப்போ நான் அப்படி ஆகினேன்னு தெரியல. ஒருவேளை இயக்குனர் அது கம்மியான ஒன்று நடிகன் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஆகியிருக்க முடியும். அன்பே சிவம் அதுலேயும் ஒரு நல்ல அருமையான கேரக்டர். இப்போ அப்போ சுந்தர்சியோட படங்கள் எல்லாத்துலேயும் கேஎஸ் ரவிக்குமார் படம் இப்படியே வந்து வந்து கடைசியில் இப்போ அது அப்படியே கண்டி ஆகிட்டுருக்கு. அன்பே சிவம், அன்பே சிவத்தை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படம். அது வந்து படங்கள் ஓடலைன்னு சொன்னாங்க தவிர ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அது. அது அந்த அது அந்த தீமெல்லாம் வந்து யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது. அது கமல்ஹாசனோட நடிப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்காக மேலே வளர்ந்துட்டு அவர் மேக்கப்பு கம்பெல்லாம் ரெடி பண்ணி கண்ணாடியெல்லாம் ரெடி பண்ணி பிரமாதமாக பண்ணியிருப்பார். அந்த படத்தில் நடித்த எனக்கு இன்னும் மிக மிக ஒரு பெருமையான ஒரு விஷயம் அது. ஏன்னா அதில் வந்து நான் ஒரு வில்லனாக வந்து கடைசியில் அவரை வந்து உயிரோட போ அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது அவர் திருப்பி சொல்லுவார், உன்னை பழச்சு போ அப்படின்னு அனுப்புவார். அந்த ஒரு நல்ல ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த ஒரு படம் அது. இல்லை கமலோட படங்கள் எல்லா படத்துலேயுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கும். அதை தான் சொன்னேன், ஏன்னா இது கன்வீனியன்ட் தான். நான் நடிக்க மட்டும் அந்த படத்தில் இருக்க மாட்டேன். மற்ற படங்களை வந்து நடிகனாக போயிட்டு வந்துடணும். தவிர அந்த கமல் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம் நாங்கள். இது அவர் டயர் பண்ணார், இவர் டயர் பண்ணார் அந்த இதெல்லாம் கிடையாது. டப்பிங் ஆகட்டும் எதாகட்டும் எல்லாமே போய் ஷூட்டிங்கில் ஆனது கூட உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இன்னும் கேட்டிங்கன்னா கமல் கூட வந்து நான் அசிஸ்டண்ட் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணினேன். ஹேராம்னு ஒரு படம், கோ டைரக்டர் ஹேராமும் விரும்பாண்டி என்ற ஒரு படம் ஒர்க் பண்ணினேன். ஸோ எனக்கும் கமலுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. அதனால் நான் கமல் படத்தை பற்றி அது கேட்குறது வந்து தமாஷா இருக்கு எனக்கு. அதே மாதிரி தசாவதாரம்னு அது மறுபடியும் கமல் சார் கூட மணல் கொள்ளையில் இருக்க மாதிரி ஒருத்தனை வந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவேன். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல நல்ல ரோல் அது. அது மாதிரி நான் நிறைய படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதில் குறிப்பிட்டு சொல்ல முன்னா ரவிக்குமாரோட படங்கள், அவரோட படங்களையும் நல்ல கேரக்டர்ஸ் எனக்கு கொடுப்பார். வரலாறுன்னு ஒரு படம் அஜித்தோட நான் ஆக்ட் பண்ணேன். அஜித்தை வந்து ஒரு வளர்ப்பு என்னோடய வளர்ப்பு பையனை வளர்ப்பேன், அந்த பையனை அப்படி ஒரு அது அது ரொம்ப நல்ல கேரக்டர். அதுலேயும் நல்ல பேர் இருந்துச்சு. இப்போ சென்னையில் ஒரு நாள் ராதிகா மடத்தோட ஒரு படம் பண்ணேன். அப்புறம் ஜன்னல் ஓரம்னு ஒரு கருப்பாணி பண்ணோட படம் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த ஆலி நான் அழுகுராஜான ஒரு படம் பண்ண போகிறேன். ரெண்டு மூணு படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. புதுசு புதுசாக புது டேரக்டர்ஸ் கூட நான் நடிச்சிக்கிட்டுருக்கேன். அது பேர்லாம் எனக்கு தெரியாது, ஞாபகம் இருப்பேன். புது நடிகர்களோடய நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய இப்போ வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடியும் ஏற்கணுன்ற முயற்சியில் இருக்கேன்.